குருச்சரணம். இந்த உலக மக்கள் இதை கேட்டுட்ருக்க அருமையான குழந்தைகள், என்னுடன் கலந்த ரேக்கி குழந்தைகள் எல்லாரும் எல்லா வளமும் பெற்று பெருவாழ்வு வாழணும்னு சொல்லி இந்த அம்மா வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நான் பேச போகிறது என்னென்னா, ஆசைப்பட்டது எல்லாம் கிடைக்க வழி. என்னென்ன ஆசைப்பட்றோமோ அதெல்லாம் கிடைக்கும். அதுக்கு ஒரு சின்ன சின்ன காரியங்கள் நம்ம பண்ணணும். அது என்ன அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஒரு கதை அதுக்கு முன்னால், சோமுங்கிற ஒரு சோம்பேறியன் தான். சோம்பேறி இருந்தவுடனே அவனை வந்து எப்படியாவது நம்ம பணம் சம்பாதிக்கணும், சீக்கிரமாக பணம் சம்பாதிக்கணும், அதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்ப்போம். அது சோம்பேறி எப்படியாவது வந்து பணம் சம்பாதிக்கணும் மட்டும் தினைக்குது, சீக்கிரமாக சம்பாதிக்கணும். உடனே ஒரு பெரிய ஜோசியர்கிட்ட போய் கேட்குது. அந்த ஜோசியர் சொன்னார், உனக்கு வந்து லாட்டு சீட்டு யோகமே இருக்கேப்பா, எத்தனையோ லட்சங்கள் அதில் வரணும், உனக்கு 75 லட்சத்துக்கு குறையாமல் வரும், நீ மட்டும் ட்ரை பண்ணேன்னா போகிறோம். அப்போ அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படி கேட்குறான். நீ போய் மனசு தளராமல் எப்பொழுதும் வந்து இறைவனை வழிபட்டு கொண்டுரு போ, என்ன கடவுளை பக்தியாக இருந்தேன்னா உனக்கு நிச்சயமாக கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறார். உடனே இவன் போகிறான், போய் சிவன் கோயில், விஷ்ணு கோயில், எங்கெங்கோ கோயில் இருக்கோ எல்லா கோயிலையும் போய் வேண்டிக்கிறான். வேண்டா வேண்டா அப்படி வேண்டிக்கிறான். வேண்டிக்கிட்டு அங்கேருந்து என்ன பண்ணுறான்னா, திரும்ப சே இந்த கோயில்கள்லாம் கும்பிட்டு கிடைக்கல, இனி நம்ம பேசாமல் ஜீசஸ் கோயிலை போயிட வேண்டியதான்ட்டு மேரி ஜீசஸ் அந்த மாதிரி கோயில்களாக போகிறான். எல்லா கோயில்கள்லேயும் போய் லப்ப 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 எனக்கு வந்து லாட்டு சீட்டில் கிடச்சிடணும், எனக்கு லாட்டு சீட்டில் கிடைக்கணும், எனக்கு சுலபமாக பணம் வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கிறான். அங்கே போனால் அங்கேயும் கிடைக்கல. அவனும் அங்கே ஒரு 6 மாதம் வேணுன்னா, அப்புறம் இங்கே ஒரு 6 மாதம் வேணுன்னா, அடுத்த ஒரு 6 மாதம் என்ன பண்ணான்னா, சரி இந்த கோயில்லாம் கட்டுப்படி வராது, மசூதி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் மசூதிக்கு போனார். அங்கே போயிட்டு முட்டி முட்டி கேட்டு பார்த்தான், சாமி இங்கே உள்ளே யார் இருந்தாலும் சரி, எனக்கு பேர் யாரும் தெரியாது மசூதிக்குள்ளே, நீங்கள் யார் இருந்தாலும் சரி எனக்கு எப்படியாவது எனக்கு ஒரு லாட்டு சீட்டில் எனக்கு ஒரு பணத்தை கொடுங்க, அதாவது சுலபமாக பணம் கிடைக்கிற வழி, எப்படியாவது லாட்டு சீட்டை கொடுங்க, எப்படியாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டான். அங்கே போய் பார்த்தான்னா, அங்கேயும் போய் 6 மாதம் லப்ப 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 லப்பான்னு அடித்து பார்த்தா கிடைக்கல. எங்கேயே கிடைக்கலன்னு ஒன்று மசூதியிலையும் கிடைக்கல, ஒன்று விரக்தி வந்துச்சு. சடசடசடசன ஒரு பெரிய மலை மேலே ஏறினான். ஏ கடவுள்களே, உங்களை பார்த்து கேட்குறேன், எனக்கு மட்டும் இப்போ லாட்டு சீட்டில் பணம் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நான் இங்கேயே விழுந்து செத்து போயிட போகிறேன் அப்படின்னா, செத்து போகிறோன்னு அது அவன் பாடு கத்திட்டுருக்கா, எந்த கடவுளும் வரக்கானோ சரின்னு சொல்லி டமான்னு வந்து விழுந்துடுறான். விழுந்தா செத்து டப்பான்னு ஒரு இடத்துல போய் நிற்கிறான். பார்த்தா அங்கே அது கடவுள் இருக்க இடமா இருக்குது. அங்கே கடவுள் இருக்க இடமா இருந்தது. இந்த கடவுளை வெளியே கூப்பிடு, நான் கூப்பிட்டு எனக்கு கொடுக்கல அவர், நான் என்ன செய்வேன், போய் நடக்கா பிளக்கான்னு கத்துறான். சண்டைக்கு போகிற மாதிரி கடவுள்கிட்ட கத்தி சண்டை தான் எடுக்கலாவே. ஆனால் கடவுளை கூப்பிடுங்க, எந்த கடவுளாக இருந்தாலும் கூப்பிடுங்க, எல்லா கடவுளும் பேர தெரியும் அப்படிங்கிறான். உடனே அங்கேருந்து வாயிற்காப்பில் வந்து, என்னப்பா என்ன உனக்கு குரல், உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன குறை, என்ன பிரச்சனை அப்படின்னு, இந்த மாதிரி நான் லாட்டு சீட்டு 75 லட்சம் வேணும்னு சொல்லிட்டு எத்தனை சாமிங்க விடாமல் கும்பிட்டேன், சாமியை கும்பிட்டேன், அவரை கும்பிட்டேன், இவரை கும்பிட்டேன், யாருமே என்னன்னு கேட்கல, இவங்களாம் என்னங்க சாமிங்க அப்படின்னா. உடனே வாயில் காப்பவனுக்கு கொஞ்சம் கடுப்பு வந்துச்சு சாமி மேலே, என்ன இப்படி பண்ணிட்டாரு, இவ்வளோ ஒரு நல்ல பக்தராக இருந்திருக்க நீனு, உனக்கே வந்து பணம் கொடுக்காமல் வந்திருக்கான்னா இவர் மேலே எனக்கே கோவப்படுறதுப்பா, உனக்கு கோவப்படுறது சார், இதில்லை நானும் உன் கூட சேர்ந்து கத்தலாம், என்ன செஞ்சிட்ருக்கீங்க கடவுளே அப்படின்னு சொல்லி கத்துறான். உடனே அந்த கடவுள் டப்பக்கள் வெளியே வந்தானான். ஏன்டா இப்படி கத்துறீங்க அப்படின்னு கேட்டாரான். இவன் இவ்வளோ நாள் கும்பிட்டுருக்கானே, இப்படி உங்களால் நம்பித்தானே கும்பிட்டான், அவனுக்கு இந்த லாட்டு சீட்டில் எத்தனையோ பேச்சுக்கொள்ளல, அப்போ இவனுக்கு விழுந்தா என்ன அவங்க நஷ்டமாகி போச்சு அப்படின்னு கோபத்தில் கேட்டான். அந்த வாயில் காப்பவன் கேட்டான், அவர் காவலாளி கேட்டான். சரி அதுக்கு அவனை என்ன, அவனை நீ என்ன பண்ணான்னு நீ கேட்டாமல் ஏன் இப்படி கோச்சிக்கிற அப்படின்னு கடவுள் கேட்டார். என்ன கேட்டார்னா, எங்களா கண்ணுகளா, இந்த லாட்டு சீட்டை விழுணும் சொன்னானே ஒழிய லாட்டு சீட்டு வாங்கினானான்னு மட்டும் கேளு அப்படின்னார். உடனே அவன்கிட்ட கேட்டாப்புல, ஏண்டா லாட்டு சீட்டு வாங்கினியாடா, எங்கடா வாங்கினு கேட்டான். ஐயோ நான் அந்த கும்புறதில் லாட்டு சீட்டு வாங்க மறந்துட்டேன்னா, இப்போ தெரியுதாப்பா கடவுள் வருவாருப்பா கொடுப்பார், நீ எப்படி அதுக்கு உண்டானதை செஞ்சு புட்டில் நீ கடவுள்கிட்ட கேட்கணும், அது காரணமே இல்லாமல் நீ பிடிச்ச கடவுளை பொறுத்துட்டு இருந்தால் என்ன பண்ணுறோன்னு வாயில் காப்பணும், அப்படியே கடவுள் காலை விழுந்துட்டாரன்.
தெரியாமல் இந்த வாக்கு பேருக்காக அவங்க நான் சத்தம் போட்டுக்கிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, இவன் சரியான மடையை அப்படின்ட்டு. இப்படி நம்ம உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறோம் இல்லை, நம்ம ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க மாட்டோம். அதுக்கு அதாவது ஃபார் எவ்ரி திங் இன் திஸ் வேர்ல்டு இட் இஸ் எனர்ஜி, பஞ்சபூதங்களான ஒரு எனர்ஜி பிரபஞ்சத்தில் இதில் இருக்குது. பிரபஞ்சத்தில் எல்லாமும் எல்லாமும் இருக்குது, அதை தட்டுறதுக்கு மட்டும் நமக்கு தெரியணும். அதுக்கு தான் எனர்ஜி நெஸ்ட்டில் விஷயங்கள் இருக்குது. அதுக்கு நம்பர் ஒன் ரேக்கி, அதை மறந்துடாதீங்க. ரேக்கி ரேக்கி இந்த அம்மா புலம்பிகிட்டு இருக்கிறேன், யார் கேட்குற இந்தன்னு சொல்லுவாங்கள்ல, கேள்வி சொல்ல கிந்தனக்காரன் கேட்பானான்னு சொல்லுவாங்க, அது மாத்தா இருக்குது என் நிலமை கண்ணுங்களா உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது. அதுக்கு முதல்ல இது எப்படின்னா ஈஸி ஸ்டெப், ரொம்ப ஈஸி ஸ்டெப் ரேக்கி, அது ஒன்று. சரிங்க, அதை விட்டு சொல்லுங்கள், லாட்டரி சீட்டு வாங்குற மாத்தா வாங்கி வச்சு கேட்டிங்கன்னா கிடைக்கும், அது மாத்தா ரேக்கி வச்சு கேட்டிங்கன்னா கிடைக்கும். இப்போ அது போக சில டிப்ஸ் கொடுக்குறேன், அதை செஞ்சு பாருங்கள். ரேக்கி தான் ஃபஸ்ட்டு மேஜர் இதாக நான் சொல்லுவேன். என்னுடைய காலத்தில் வாங்கி வச்சுக்கோங்க, ஏன்னா நான் பல லட்சம் டீச்சர் கொடுத்தாள், அதை நான் சொல்கிறேன்னா நான் வந்து சும்மா உங்கள்கிட்ட வந்து ஏதாவது பண்ணணும் படம் பண்ணணும் அதெல்லாம் இல்லை கணுங்களா. இந்த காலகட்டத்தில் எவ்வளோ பேர் அதை காப்பாற்றுது தெரியுமா, எவ்வளோ பேர் அப்படியே சந்தோஷத்தின் எல்லையில் நல்லா இருக்கிறேன். அம்மா நாங்கள் நல்லாயிட்டோம்மா, வந்துச்சுமா நல்லாயிட்டோம்மா, வந்துச்சுமா நல்லாயிட்டோம்மா என்ன ஒரு அம்மாவும் சொல்கிறாங்க. இல்லை மக்களுடைய அந்த சந்தோஷத்தை கேட்டே நான் மகிழ்ந்து போகிறேன் கண்ணுங்களா. ரேக்கிப்படுத்த யாருமே ரொம்ப வந்து கவலைப்படுறோம் அதெல்லாம் கிடையாது, சந்தோஷத்தின் எல்லை. சில சந்தோஷத்தெல்லாம் கேட்டிங்கன்னா நீங்களாம் அசந்து போயிடுவீங்க, அந்த அளவுக்கு தைரியமாக இருக்காங்க மக்கள். அதை நான் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன், அவங்களே ஒரு நாளைக்கு பேசுவாங்க. இப்போ வரும் சப்ஜெக்டுக்கு. இது மட்டும் இல்லை, இன்றைக்கி நான் பேச போகிறது உங்கள்கிட்ட ஒரே ஒரு விஷயம், அதாவது நம்ம எத்தனையோ மேட்டர்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், எனர்ஜியை கூட்டிக்கிறோம். அதுக்கு இன்றைக்கி நான் எடுத்திருக்கிறது மஞ்சள். இந்த மஞ்சளை வச்சு நம்ம எனர்ஜியை எப்படி கூட்டிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். மங்களத்தின் அடையாளம்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா மூணு விரலால் மஞ்சளை தடவி அது நடுவில் வந்து குங்குமம் வச்சுப்பாங்க வீட்டு வாசலில், எங்கள் வீட்டிலலாம் அதெல்லாம் உண்டு. அது மட்டும் இல்லை, மஞ்சள் அந்த காலத்தில் நம்மகிட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சு கண்ணா, இப்போ அதெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு. புதுசு உடுத்துறோம்னா கொஞ்சோண்டு மஞ்சளை எடுத்து அந்த துணியில் எங்கேயா ஒரு இடத்த தடவிட்டு தான் நம்ம புதுசு உடுத்தியிருக்கோம். இது எனக்கு தெரிஞ்சு எல்லா காலம் பண்ணிச்சு. என்றைக்கு நான் டாக்டராக இப்படி வெளியே வந்தால் அன்னையிலேருந்து போச்சு கதை போச்சு. இல்லை அல்லாட்டா தீபாவளிக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, எல்லாத்துலேயும் மஞ்சள் தடவி அந்த புது ஆடையெல்லாம் வச்சு எல்லாருக்கும் அதை உடுத்த கொடுப்பாங்க. மஞ்சள் தடவியாச்சா, மஞ்சள் தடவியாச்சா அப்படின்னு கேட்பாங்க. எல்லா புதுசு உடுத்துறப்பெல்லாம் மஞ்சள் தடவி உடுத்துறோம்னா அது புதுசு நிறையா சேருமா, அது ஒரு என்ன பண்ணுற அந்த காலத்தில் ஒரு கோட்பாடாக இருந்துச்சு. இப்போ யாரோ அப்படி செய்கிறீங்களா, எத்தனை பேர் செய்கிறீங்கன்னு தெரியல, காட் ஓன்லி நோஸ் இட். சரி அடுத்தது, இப்போ மஞ்சள் அப்படிங்கிறது நமக்கு மங்களம் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. நீங்கள் சாமிகை வந்து குளிப்பாட்டுறவங்களாக இருந்தால் கடைசியில் கொஞ்சோண்டு மஞ்சள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா அதுவும் எனர்ஜி நெஸ்ட்டில் சூப்பர் மஞ்சள் பொடி விற்கிறாங்க, அதை ஊற்றி பாருங்கள். நான் டெய்லி அதை பண்ணிகிட்ருக்கேன், நீங்களும் ஊற்றி பாருங்கள், சூப்பராக வேலை செய்யும். புரிஞ்சுதா? அடுத்தது மஞ்சள் சாரை எடுத்து, அந்த காலத்தில் மஞ்சள் சாரிலே வந்து டீ போடுறாங்களாம். எங்கன்னா நம்ம ஜப்பானில் தான் ஒஹினாவா அப்படிங்கிற இடத்துல அவங்க வந்து அதை டீயே போட்டு குடிக்கிறாங்களாம். அதனால் அல்சைமர் அப்படின்னு சொல்கிற இந்த வயசானால் மறக்கிற வியாதி இருக்குல்ல, அது வர்றது இல்லையா, அதனால் அது ஒரு பெரிய. எப்போவுமே நீங்கள் பிஸ்கை படிச்சுக்கிட்டு பிஸ்கை எதாவது புதுசாக பண்ணிக்கிட்டு இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா எத்தனை வயசானாலும் மறதி வராது. அடுத்தது மஞ்சளை அரைச்சி மறந்தேன்னா கொஞ்சோண்டு நம்ம சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா வெள்ளை துணி நினச்சி, அது அந்த காலம் ரொம்ப கஷ்டமான காலங்கள்னா, மஞ்சள் துணியை மஞ்சளை வந்து கரைச்சி அதில் வந்து துணியை கரைச்சி அதை காயப்போட்டு மடியாக ஒருத்தர காலம்லாம் நான் பார்த்துருக்கேன். இப்போ அப்படி தான் நீங்கள் செய்ய வேண்டாம். மஞ்சள் ஆடையை உடுத்திட்டு போனீங்கனாலே போகும், உங்களுக்கு வேணுங்கிறது கிடைக்கும். பர்டிகுலர்லி உங்களுக்கு உடம்பு முடியாத நேரத்தில் நீங்கள் மஞ்சள் ட்ரெஸ்ஸுகள் போடுறது நல்லது அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னா அகஸ்தியர் சொல்கிறாரு. இப்போ மஞ்சளில் எத்தனை வகை இருக்குது அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். மஞ்சளில் நாலு வகை இருக்குது. ஒன்றுக்கு பேர் வந்து முட்டா மஞ்சள், ரெண்டாவது வந்து கஸ்தூரி மஞ்சள், அடுத்தது வந்து விரலி மஞ்சள், அப்புறம் கருமஞ்சள். இந்த முட்டா மஞ்சள் என்ன செய்யணும்னா நல்லா உருண்டையாக இருக்கும்,
அதை அரைச்சி தான் முகத்தில் எல்லாம் தலையிக்குவாங்க. அந்த காலத்தில் நிறையா யாரும் மஞ்சள் தலவாமல் வெளியே வரமாட்டாங்க. இப்போ தெரியலை அப்படின்னு அதை வச்சு ஏதாவது கெமிக்கல்ஸ்லாம் சேர்த்து அதை வச்சு நம்ம கொடுத்தாங்கன்னா அதை நம்ம பூசிக்குவோம். அடுத்தது முட்டா மஞ்சள் சொல்கிறதுன்னா உருண்டையாக இருக்குன்னு சொல்லிட்டு அது முகத்துக்கு பூசிப்பீங்க. கஸ்தூரி மஞ்சள் வில்ல வில்லையாக இருக்கும், சின்ன சின்ன வட்ட வட்டமாக வில்லையாக இருக்கும். அது வந்து எப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கும். கஸ்தூரி மஞ்சள் நல்ல வாசனையாக இருக்கும். அடுத்தது என்னென்னா விரலி மஞ்சள். அதைத்தான் நம்ம என்ன பண்ணுறோம், சாப்பாட்டுக்கு அரைச்சிட்டு மஞ்சத்தூளாக வச்சுக்கிட்டுருக்கோம். புரிஞ்சுதா? அந்த அடுத்தது என்ன, கருமஞ்சள். இதில் சில விஷயங்கள்லாம் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். நிறைய எல்லோரும் சொல்லியிருக்காங்க கருமஞ்சளை பற்றி பேசாதவங்களே கிடையாது. இருந்தாலும் ஒரு சில மேட்டர்ஸை நான் உங்களுக்கு புதுசாக சொல்லித்தரேன். இந்த கருமஞ்சளை என்ன பண்ணுற, நிறையா பேருக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, அதை நம்ம புதைச்சி வச்சால் நமக்கே கூட முளைச்சிடும். அது ஒன்று. ரெண்டாவது, கிரகதோஷம் இருப்பவர்கள் கட்டாயம் இதை ஒரு செவகப்பு நூலில் கட்டி பையிலையோ ஏழையோ வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. தாயத்து, இப்போ தாயத்து போகிறீங்கன்னா கொஞ்சோண்டு இதை ஸ்லைசஸ் பண்ணி கொஞ்சம் சிவப்பு நூலில் கட்டி உள்ளே தாயத்துக்குள்ளே வச்சு அதை கட்டிக்கணும். கட்டிக்கிட்டிங்கன்னா சும்மா நீங்கள் வச்சுக்க, கட்டிக்கணுன்னா கழுத்தில் கட்ட வேண்டாம், சும்மா ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கிட்டிங்கனாலே போகும். ஆனால் சிவப்பு நூலில் கட்டணும். அப்படி வச்சு தாயத்து மாதிரி யூஸ் பண்ணிக்கிறீங்க, பண்ணிட்டிங்கன்னா சூப்பர். அப்புறம் இந்த பணம் வேண்டி வெளியே போனாலும் சரி, அந்த சமயத்தில் என்ன பண்ணும், இந்த மஞ்சளை கொஞ்சோண்டு உரசி ஒரு சின்ன திருநீர் மாதிரி பூசிக்கணும். பூசிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்குற பணம் கிடைக்கும் இல்லை. அதை அடுத்தது என்னென்னா, கொடுத்த பணம் வசூலாகாத நன்மை இருந்தாலும் அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம் இல்லை. ஒரு மஞ்சள் எடுத்துக்கிட்டு போகலாம். எப்போவுமே ஒரு சின்ன கருமஞ்சளை பணப்பட்டியில் ஒரு மஞ்சள் துணியிலையோ இல்லை சிவப்பு துணியிலையோ ஒரு இதை வந்து கட்டி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது கற்பூரத்துக்கு என்ன பண்ணணும் அதே பலன் இதுலேயும் கிடைக்கும். கொஞ்சம் சக்கனுங்களா? அப்புறம் இந்த மஞ்சளில் இன்னும் நம்ம சொல்லப்போனோம்னா, ஒரு கணவன் மனைவி பிரச்சனைகள் இருந்துச்சா பேசாமல் ஒரு சின்ன கருமஞ்சள் தலானிக்கல்ல வச்சு கொடுங்க, பிரச்சனைகள் தீரும். புரிஞ்சிச்சா? எதையுமே தொட்டால் பொன்னாக்கிடக்கூடக்கூடிய தன்மை இருக்குதுன்னா எதுக்கு இருக்குதுன்னா அது கருமஞ்சள். ஏன்னா அதில் காளி தேவியும் பைரவரும் வாசம் பண்ணுகிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும், காளி தேவியும் பைரவரும் வாசம் பண்ணுறதுனால அதுக்கு ரொம்ப ரொம்ப பவர். உண்மையான அருமையான மஞ்சள் கிடைக்கணும் கருமஞ்சள். அதுக்கு நாங்கள் இன்னும் கூட நாங்கள் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கிறோம். எனர்ஜி நெஸ்டர் சர்ச் பண்ணிகிட்ருக்காங்க, கிடச்சோடனே சொல்லுவாங்க வாங்கி. அது இன்னும் கூட நிறைய விஷயங்கள் இருக்குது கருமஞ்சளை பற்றி. அடுத்து அதில் பதிவுன்னு நான் சொல்கிறேன். ஆல் த பெஸ்ட், ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன், குட் லக் கண்ணுங்களா, பை பை.